இது ரியல்மியோட ஜிடி 60. இப்போ ரீசெண்டாக சைனாலேருந்து நான் ரியல்மி ஜிடி நியோ 6 SE இம்போர்ட் பண்ணி கவர் பண்ணேன். ஸோ இது பேசிக்காக அதே ஃபோன், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்டான சார்ஜரோட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை என்னோடய ப்ரைமரியாக கடைசி ஒரு சில வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த ஃபோன் வர்த்தா, இதில் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோவுக்கு போகலாம். ஸோ இந்த ஜிடி 60யை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கையில் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவாக பட்ட விஷயம் பில்ட். இந்த பின்னாடி இருக்கிற அந்த மிரர், அந்த லுக்கை பற்றி நான் பேசலை, அது கொஞ்சம் இப்படி அப்படி தான் வருவோம் அதுக்கு. இங்கே நான் பில்டுன்னு சொல்கிறது ஆக்சுவலான இன்ஹேண்ட் ஃபீல். ஃபோன் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 8.7 mm திக்னஸ், டிஸ்பிளேயும் சரி பேக்கும் சரி எஜஸில் கர்வ் ஆகிறதுனால ஜிடி 60 கையில் பிடிக்க கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, வித்தும் கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம், வெயிட் 190 கிலோ கிராம் தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த வெயிட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கேஸ்னு வரையில் இந்த கேமரா அரை சுற்றி எலிவேட்டடாக இருக்குது. இந்த லுக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இது இருக்கிறதுனால நீங்கள் ஃபோனை கீழே வச்சு யூஸ் பண்ணல, வாப்லிங் எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த பேக்கும் பிளாஸ்டிக் தான், ரொம்ப ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணோம். ஸோ பார்க்க மொக்கையாக இருந்தாலும் இந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ அடுத்த விஷயம் எனக்கு இம்ப்ரெசிவாக பட்டது பேட்டரி லைஃப். என்னோட யூசேஜில் கிட்டத்தட்ட எல்லா நாளுமே 40% மேலே பேட்டரி எனக்கு நாள் முடியலை பாக்கி இருந்துச்சு. நான் கொஞ்சம் அக்ரெசிவாக யூஸ் பண்ணையில் கூட 20-30% பாக்கி இருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த். திருப்பி சார்ஜ் பண்ணணும்னு வரையில் 120 W சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 50% சார்ஜ் 10 நிமிஷத்துலேயும், ஃபுல் சார்ஜ் 25 நிமிஷத்துலேயும் பண்ண முடியும். இந்த ஃபோனோட அப்சல்யூட் ஹைலைட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காசுக்கு இது வர்த் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் உள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப். இப்போ இந்த சிப்பை பற்றி மற்ற வீடியோஸில் நான் நிறையவே பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா அந்த வீடியோக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன். பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா, பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. இது ப்ளஸ் LPDDR 5X RAM, அப்புறம் UFS 4.0 ஸ்டோரேஜ், 128 GB மட்டும் UFS 3.1. பட் இந்த ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றபடி ரியல்மி கூலிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம்ஸ் விளையாடினாலும் சரி, இல்லை ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணுறீங்க, இல்லை நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு யூஸ் பண்ணலையும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசையில், இது ரியல்மி UI 5 ஆண்ட்ராய்ட் 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். கொஞ்சம் ப்ளோட் இருக்குது, பட் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். சில நோட்டிஃபிகேஷன்ஸ் டிசேபிள் பண்ண வேண்டியிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சாலிடாக இருந்துச்சு. ரியல்மி இங்கே 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சில எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. கீக் பவர் டியூனிங் ஆப்ஷன், ஸோ CPU GPU பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் GT மோட் 5.0 இருக்குது, அங்கேயும் கேம்ஸ் விளையாடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஒரு கிமிக்கி ஏர் ஜெஸ்டர்ஸ் ஆப்ஷனும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோமே ஓரளவுக்கு ஏறக்குறைய. இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டிஸ்பிளே 6.78 inches LTPO AMOLED பேனல். இப்போ பேட்டரி லைஃப் நல்லாயிருக்குன்னு சொன்னால அதுக்கு இந்த LTPOவும் ஒரு காரணம். இப்போ கேம்ஸ் விளையாடையில், டெக்ஸ்ட் படிக்கையில், சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணையில், ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் பார்க்கையில், என்ன பண்ணாலும் இந்த 10:1.5K ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. ப்ளஸ் உள்ள ஹார்ட்வேர் அந்த ரெஃப்ரெஷை கன்சிஸ்டண்ட்டாக புஷ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கு. பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6000 nits கிளைம் பண்ணுறாங்க. இப்போ அது HDR இருக்குது தான். பட் ஆனாலும் இது ஒரு பிரைட்டான பேனல். இப்போ உச்சி வெயிலில் மத்தியானம் வெளில ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்க்ரீன் இந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குது. இது காரணம், எங்கள் டெஸ்டிங்கில் 1700 nits பிரைட்னஸ் அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ ரியல்மியோட கிளைமே 1600 தான். ஸோ அவுட்டோர்ஸ் இன்டோர்ஸ் எங்கே யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கவர் பண்ண டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ விஷுவல்ஸ் மட்டும் இல்லாமல் ஆடியோக்கும் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிச்சார் லவுடாக இருந்துச்சு, நீங்களே கேளுங்க. கேமராஸ்னு வரையில் பின்னாடி டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி ஒரு 50 MP சோனி லிட்டியா சென்சர், லைட் 600. இது ஒரு ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் F1.9 லென்ஸோட பேராக இருக்குது. அபர்ச்சர் வைடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல், ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் பிளரிங்கோட இமேஜஸ் ஷூட் பண்ண முடியும். இமேஜஸ் நல்லா டீட்டெயிலாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருக்குது. இப்போ இந்த ஷாட்டில் பாருங்களேன், அந்த பெட்டல்ஸில் உள்ள அந்த வெயின்ஸ். டைனாமிக் ரேஞ்ச் அக்செப்டபுள்னு சொல்லுவேன். கலர்ஸ் கொஞ்சம் வார்மாக இருக்குது, கொஞ்சம் சேச்சுரேஷன் சில இடங்களில் ஸ்லைட்டாக பூஸ்ட் ஆகுது. ஸோ பர்ஃபெக்ட்லி நேச்சுரல் கிடையாது, பட் இமேஜஸ் நல்லாவே இருந்தது. இப்போ சன்லைட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா கூட ஜிடி 60யோட பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டைன் ஆச்சு. இந்த ஷாட்ஸ்லாம் நைட் எடுத்தது. ஸோ இதை பார்க்கையில் நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, டீட்டெயில்ஸ் இன்னும் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ண முடியும்.
அதுக்காக இதை பெஸ்ட் இன் கிளாஸ்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பிக்சல் லெவல், அந்த டார்க்னஸ் பூஸ்ட் அதெல்லாம் இங்கே கிடையாது. பட் லோ லைட்டில் காம்படென்ட்டாக இருக்குது. சரி, இப்போ செகண்டரி சென்சருக்கு வருவோம். இதுவும் ஒரு சோனி சென்சர் தான், 8 megapixels, IMX355. இதில் டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, ப்ரைமரியோட கம்பேர் பண்ணல அந்த லெவல் ஷார்ப்னஸ் அந்த லெவல் டீட்டெயிலெலாம் இல்லை. பட் ப்ராசஸிங் ப்ரைமரிக்கு சிமிலராக பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் ரெண்டு சென்சர்லையுமே அக்யூரேட்டாக இருக்குது. இங்கே எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம், இந்த லென்ஸ் ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ், ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியாது. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ப்ரைமரி யூஸ் பண்ணி. ஃபுட்டேஜ் நல்லா இருந்துச்சு, டீட்டெயில்ஸ்லாம் ஓகே, பட் இஐஎஸ் ஜிட்டர் இருக்குது. இப்போ அடுத்து செல்ஃபீஸ்னு வரையில 32 megapixel கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, ஸ்கின் டோன்ஸ் அக்யூரேட்டாக இருக்குது, எச் டிடெக்ஷன் நீங்கள் போர்ட்ரேட்ஸ் எடுக்கையில் அதுவும் கரெக்டாக இருக்குது, பியூட்டி மோட் ஆஃபில் இருக்கையில் கூட ஸ்கின் ஸ்மூத் ஆகுது. ரொம்ப ஆப்வியஸாக அன்யூசபிளாலாம் இல்லை, பட் கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்குது. ஓவரால் செல்ஃபிஸ் ஓகே. இப்போது செல்ஃபி வீடியோ 4K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷனோட மைக் பிக்கப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரியல்மி இந்த ஃபோனை 31,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு சாலிடான ஆஃபரிங் மாதிரி தெரியுது. அந்த பெர்ஃபார்மன்ஸ், எர்கனாமிக்ஸ், டிஸ்பிளே ரியல்மி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த செக்மெண்ட்டில் GT60 சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. ஆஷ் அவுட்.